குட் மார்னிங். இந்த விஜய காணி எழுதாணி பிரியல் கடைசியா நான் ஜுவால சோதனையில உணர்ந்து விட்டேன். சரியா தனுஷ்யம் தனுஷியன் உங்க தனுஷியன் ஒன் பண்ணி விட்டுட்டு தமிழிசை இது சுவால சோதனையில சரியா எஸ்குளு தவிர்ந்து சுவாலை கட்டி அளிக்கிற மூலகத்தின் கற்றேன்னு சுவாலை சோதனையில் எஸ்குளு மூலகம் தவிர்ந்த சுவாலை சோதனைக்கு விடை அளிக்கிற மூலகத்தின் கற்றேன்கள் என்ன நிறம் பச்சை கலர் பச்சை சுவாலை சோதனைக்கு எஸ் பிளாக் வந்து கூடுதலாக சுவாலை சோதனைக்கு உடையளிக்கும். ஆனாலும் எல்லா எஸ் குழு உலோக கட்டியன்களும் சுவாலை சோதனைக்கு உடையளிக்காது. யார் யார் உடையளிக்காது? பெர்லியம் 2 பிளஸும் மெக்னீசியம் 2 பிளஸும் உடையளிக்காது. பெர்லியம் 2 பிளஸும் மெக்னீசியம் 2 பிளஸும் சுவாலை சோதனைக்கு உடையளிக்காது. லித்தியம் பிளஸ் நிறம் கிரிம்சன் ரெட் செவ்வூதாசியம் நீல ஊதா நீங்க முன்னுக்கு இருக்கிற நிறத்தை வச்சிருந்தீங்கன்னா நீளம் நீளம் ஊதாண்டு வந்து கொண்டு இருக்கும். சரிதான் வந்தா ஜோ வரையில நேமியால ஆயில நிக்கிறீரா? சோடியத்தில் இருக்கைகள் சொல்ல முடியுமா? இருக்கைகளின் பெயர் சோடியம் பாறை உப்பு பாறை உப்புல இருக்கு. வேற எங்க இருக்கு? வெங்காரம் போரெக்ஸ் போரெக்ஸ் போரெக்ஸ்ல இருக்கு. வேற சிலிவடி உப்பு சிலிவடி உப்பு. ஓகே ஓகே வேதியா நிவேதியா மிஸ்டர் பிரகாஷ்ராஜ் பிரகாஷ்ராஜ் ஓம் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் மெக்னீசியத்தின் இருக்கைகளின் பெயர் சொல்லில் டோலமைட் கார்னலைட் டோலமைட்ல இருக்கு கார்னலைட்ல இருக்கு. வேற எங்க இருக்கு? எப்சம் சால்ட்ல இருக்கு ஹைரசைட்ல இருக்கு மக்னசைட். சரியா ஓகே குட். யார் இன்னைக்கு வரையில? இண்டகோ ஜூனஸ் சன் அடிக்கலாம் அடிக்கலாம்
சரியா? டேய் இப்ப எத்தனை மணி? உங்க போன்ல ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுட்டு இந்த லைன்ல நிக்கிறாங்க எல்லாரும் பைவர் குரூப்ல சேவன். சரியா? நான் போய் பார்த்து ஆறுதல் அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணி கொள்றேன். எனக்கு நான் லெப்ட்ல செய்யறதால இப்ப எனக்கு ஸ்கிரீன்ஷாட் சாத்தியப்படாது. நீங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுட்டு அட்டெண்டன்ஸை போட்டுக்கோங்க. சரி ஓகே. இப்ப நான் உங்களுக்கு எஸ் புளாக்கில் நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னால், பொதுவாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆவர்த்தன அட்டவணையில் இருக்க இந்த எஸ்குழு மூலகங்கள்கிட்ட சிறப்பியல்கள், இந்த எஸ்குழு மூலகங்கள்கிட்ட இருக்கைகள், எஸ்குழு மூலகங்கள்கிட்ட உறுதிப்பாட்டுக்கு சோதனைகள். சரியா? ஆனால் இந்த சுவால சோதனை வந்து உலோகங்களுக்கு செய்யறீல்ல, உலோகங்கள்ட கட்டியன்களுக்கு தான் செய்யறேன். சுவால சோதனை உலோகங்களுக்கு செய்யப்படுவதில்லை, உலோக கட்டியன்களுக்கு தான் செய்யப்படுது. இப்ப சோடியம் உலோகத்தை எடுத்து நீங்கள் வந்து வழியில எரிச்சிங்கள்னு சொன்னாலும், சோடியம் உலோகம் எரியல பொன் மஞ்சள் நிற சுவாலியோட தான் எரியும். அந்த உலோக எரிவு அதுக்கு பேர் சுவால சோதனையா இருக்க. சரியா? நீங்க சோடியம் லேம்ப் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிசிக்ஸ்ல சில இதுல கேள்விப்பட்டிருப்பீங்க, தெருவிளக்குகள்ல வந்து மஞ்சள் நிற ஒளியை பெறுவதற்காக அலங்காரங்கள்ல இந்த மஞ்சள் நல்ல பிரகாசமான பொன் மஞ்சள் நிற சுவாலியை பெறுவதற்கு சோடியம் ஆவி விளக்குகள் என்று சொல்லி பயன்படுத்தப்படுறது. அதை எரிக்க நல்ல பிரகாசமான மஞ்சள் நிறம் பெறும். சரியா? ஆனா அதற்கு பேர் சுவால சோதனை இல்லை. அதே போல சல்பர் இருக்கு, சல்பரும் வந்து சுவாலையில எரிக்கப்படும் போது நீல நிற சுவாலையோடு எரியும்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அப்ப இதெல்லாம் வந்து சுவால சோதனை அல்ல. சுவால சோதனை என்பது உலோகங்கள்கிட்ட கட்டியன்களுக்கு, குறிப்பாக எஸ்குழு கட்டியன்களுக்கு மேற்கொள்ளப்படுகின்ற சோதனை தான் சுவால சோதனை. அதுல எக்ஸப்ஷனா வரப்போது சியு பிளஸும் சியு டூ பிளஸும். அதே மாதிரி பெர்லியமும் மெக்னீசியமும் வந்து எக்ஸப்ஷனா வரப்போது சுவாலைக்கு விடையளிக்காதுன்னு சொல்லி. சரியா? அப்ப இந்த சுவால சோதனையில பொட்டாசியம் வந்து கே பிளஸ் ஊதா நிறத்துக்குரியது. நான் சொன்ன விலகல் கொஞ்சம் உயர்வாக இருக்கிறதால இதை நாங்கள் அவதானிப்பதற்காக ரெட்டை கோபுல் கண்ணாடி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கண்ணாடி கூடாக இதை நாங்கள் அவதானித்தோம். அதன் ஊதா நிறத்தை கொஞ்சம் சிறப்பாக அவதானிக்க முடியும். நாங்கள் அமில மூல கொள்கைகளை பற்றி ஒரு பார்ப்போம் சொன்னா, நாங்கள் இந்த இடத்துல அமிலங்களோட தாக்கங்கள் பார்க்க போறோம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் படிக்க வேண்டிய விஷயம் அமில மூல கொள்கைகள். நீங்கள் ரஃபா நான் கதைக்கிறதால நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. அமில மூல கொள்கைகள் அமில மூல கொள்கைகள் நாங்கள் கன சந்தர்ப்பங்கள்ல இது அமில இயல்புடையது, இது மூல இயல்புடையது, இது காரை நடுநிலையானது அப்படின்னு நிறைய ரசாயன பதார்த்தங்களை வந்து நாங்கள் வகைப்படுத்துறோம். எந்த ஒரு ரசாயன பதார்த்தத்தையும் பார்த்தோம்னா நாங்கள் இது அமிலம், இது மூலம், இது உப்புன்னு சொல்லி வகைப்படுத்துறோம். எதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த அமிலங்கள் மூலங்கள் நடுநிலைகள் வந்து இனங்கான்றது எங்களுக்கே தெரியாது. இது வந்து நாங்கள் இதுவரை காலம் அனுபவத்து கூடாகத்தான் நாங்கள் என்ன செய்யறோம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்று சொன்னோடனே அமிலம் என்று சொல்றோம், சோடியம் ஹைட்ரோக்சைட் சொல்றோன்னு கேரம் என்று சொல்றோம். ஏன் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை அமிலம் என்று சொல்லணும், சோடியம் ஹைட்ரோக்சைடை கேரம் என்று சொல்லணும் என்பதெல்லாம் ஏற்கனவே வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால், பல பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவற்றின் இயல்புகள் சோதிக்கப்பட்டு சரிதான் கொள்கைகளாக எங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கு. இன்ன இன்ன நடத்தைகளை உடையவர்கள் அமிலங்கள், இன்ன இன்ன நடத்தைகளை உடையவர்கள் காரங்கள் என்று சொல்லி அமிலங்களையும் காரங்களையும் இனங்காண்பதற்கு கொள்கைகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்ப வெவ்வேறு முறைகள்ல இந்த அமிலங்களையும் காரங்களையும் அடையாளப்படுத்த முடியும். இதைத்தான் நாங்கள் வந்து அமில மூல கொள்கைகள் என்று சொல்லுவோம். அப்ப அமிலங்களையும் மூலங்களையும் இனங்காண்பதற்காக முன்மொழியப்பட்ட கொள்கைகள் அமில மூல கொள்கைகள். இதுல நாங்கள் மூன்று பேருடைய கொள்கைகளை பற்றி கதைப்போம். ஒன்று வந்து
ஆர்னியஸின் அமில மூல கொள்கை. சரியா, அமில மூல கொள்கைகள்ல ஒன்று ஆர்னியஸ். ஆர்னியஸின் அமில மூல கொள்கை, ஆர்னியஸின் அமில மூல கொள்கை. அடுத்தது ரோன்ஸ்டட் லௌரி கொள்கை என்று சொல்றது. ரோன்ஸ்டட் லௌரி கொள்கை, ரோன்ஸ்டட் லௌரியின் அமில மூல கொள்கை. அடுத்தது வந்து லூயின் அமில மூல கொள்கை. அமில மூல கொள்கை. அப்ப ஆர்னியஸின் அமில மூல கொள்கையின்படி ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அமிலமாக நடந்து வருது. ஆகவே ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை நாங்கள் அமிலம் என்று சொல்லி குறிப்பிட்டுக் கொண்டோம். ஆர்னியஸின் அமில மூல கொள்கையில குறிப்பிட்டது போல இன்னியோவிச் வந்து காரமாக நடந்து கொள்வது. ஆகவே அதை நாங்கள் காரம் என்று அடையாளப்படுத்திக் கொள்வோம். அது காலப்போக்கில் எங்களுக்கு காரங்கள் அமிலங்களை நாங்கள் பார்த்து 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 இன்ன இன்ன அமிலங்கள் இன்ன காரங்கள் தெரியும். ஆனா இது காரங்கள் அமிலங்கள் என்பதற்கு வரையறைகளும் கொள்கைகளும் வந்து முன்மொழியப்பட்டிருக்கு. ஆர்னியஸின் அமில மூல கொள்கையில, சரி, ஆர்னியஸின் அமில மூல கொள்கையில நீர் ஊடகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆர்னியஸின் அமில மூல கொள்கைகள் நீர் ஊடகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இவர் சொல்றார் என்னன்னு சொன்னால், ஒரு பதார்த்தம் நீரில கரைந்து, ஒரு பதார்த்தம் நீரில கரைஞ்சு H+ அயன்களை, ஹைட்ரோனியம் அயன்களை, ஹைட்ரோனியம் அயன்களை H3O+ என்று சொல்லலாம், H+ அயன்களை விடுவிக்குமாக இருந்தால் அந்த பதார்த்தத்தை நாங்கள் அமிலம் என்று சொல்லி அடையாளப்படுத்தலாம் என்று கொள்வ சொல்லு. சரி, ஆர்னியஸின் அமில மூல கொள்கையில நீர் ஊடகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆர்னியஸின் அமில மூல கொள்கையில நீர் ஊடகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இவற்ற கொள்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு ரசாயன பதார்த்தம், ஒரு பதார்த்தம் நீர் கரைசல்ல கரைஞ்சு H+ பிளஸ் நாங்கள் இப்ப H+ பிளஸ் என்று பாவிப்பதில்லை, H3O+ பிளஸ். அப்ப H3O+ அயன்களை விடுவிக்குமாக இருந்தால் அந்த பதார்த்தம் அமிலம். அப்ப ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பது ஹைட்ரஜன் குளோரைட் என்பது வாயு, HCl என்பது வாயு. இது நீரில கரைக்கப்படும் போது எச்சுக்கும் சிஎல்லுக்கும் இடையில இருக்கிற பங்கீட்டு வலுப்பிணைப்பு உடைக்கப்பட்டு H+ அயன்கள் விடுவிக்கப்படும். ஆர்னியஸின் அமில மூல கொள்கையின்படி நீரில கரைக்கப்படும் போது H+ அயன்களை விடுவிப்பவை அமிலங்கள். ஆகவே ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஒரு அமிலம். இந்த H+ வந்து நீர் வந்து என்ன செய்யும் என்று சொன்னால், தன்னுடைய ஈதல் பிணைப்பின் தன்னிட இருக்க தனித்தோடிய வழங்கி ஈதல் பிணைப்பின் மூலமாக உணர்ச்சி H3O+ ஆகத்தான் நீர்க்கரசல்ல இருக்கும். அப்ப H+ என்ற ஒன்று நீர்க்கரசல்ல சுயாதீனமாக இருக்காது. ஆகவே இனி வரும் காலங்கள்ல நாங்கள் H+ என்று சுயாதீனமாக எழுதாமல் இந்த மாதிரி எழுதி கொள்வோம். HCl வந்து நீர்ல கரைக்கப்படும் போது தன்னை H+ பிளஸை வழங்கும். அப்ப H3O+ என்றும் Cl- என்றும் எழுதி கொள்வோம். H3O+ என்றும் Cl- என்று சொல்லியும் நாங்கள் எழுதி கொள்வோம். H+ என்பது அங்க பழைய புத்தகங்கள் எங்கே இருக்கு என்றால், நீர்க்கரசல்ல வந்து H+ சுயாதீனமாக இருக்க முடியாது. அதிகளவான நீர் மூலக்கூறுகள் காணப்படும். ஒரு லிட்டர் நீர்க்கரசலை கருதினாலே 55.5555 மூல் நீர் இருக்கு. அப்ப அது இதன் அயனாக்கத்தால வர H+ க்கு தான் தனிச்சோடியை கொடுத்து என்ன செய்யும் என்றால் H3O+ ஆக தான் இருக்கு. அப்ப நீர்க்கரசல்ல H+ என்ற ஒரு அயன் சுயாதீனமாக இருக்காது. ஆர்னியஸின் அமில மூல கொள்கையில குறிப்பிட்டது போல நீர்ல கரைஞ்சி H+ அயன்களை விடுவிக்கிறதால இதை நாங்கள் அமிலமாக அடையாளப்படுத்திக்கிறோம். அதே போல அவர் சொல்ற அடுத்த விஷயம், ஒரு பதார்த்தம் நீர்ல கரைக்கப்படும் போது, ஒரு பதார்த்தம் நீர்ல கரைக்கப்படும் போது, ஒரு பதார்த்தம் நீர்ல கரைக்கப்படும் போது OH- அயன்களை விடுவிக்குமாக இருந்தால் அவை காரங்கள் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டது. OH- அயன்களை விடுவிக்குமாக இருந்தால் அவற்றை நாங்கள் காரங்களாக அடையாளம்.
NaOH, KOH, அமோனியம் ஹைட்ரோக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு போன்ற பதார்த்தங்களை நாங்கள் வந்து என்ன செய்யறோம் காரங்கள் என்று சொல்லி கேட்டகரி வரும். சரியா? அப்ப இவை வந்து நீர்ல கரைஞ்சி OH- அயன்களை விடுவிக்கிறது. அப்ப காரங்கள் அமில மூலக்கொள்கையில அமிலங்கள் காரங்கள். இந்த ஆர்னியஸ் இந்த கொள்கையில நீர் ஊடகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதால இவற்ற கொள்கை வந்து எப்ப செல்லுபடி ஆகும் சொன்னா நீர்க்கரசல்ல மட்டும்தான் செல்லுபடியாகும். ஏன் நீர்ல கரைக்கப்படும் போது நீர்ல கரைக்கப்படும் போதுன்னு தான் இவர் சொல்லியிருக்கேன். அப்ப நீர்ல கரைக்கப்படும் போது OH- அயன்களை விடுவிட்டால் காரங்கள் என்றும் H+ அயன்களை விடுவிட்டால் அமிலங்கள் என்றும் சொல்லியிருக்கேன். அப்ப நீர் ஊடகம் தவிர்ந்த ஏனைய ஊடகங்கள்ல அமில மூலங்கள்ட நடத்தைகளை எங்கள் அளவற்ற கொள்கையை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னு சொன்னால் விளக்க முடியாது. அப்ப இவருடைய கொள்கை வந்து குறைந்த வீச்சுக்குரியதாக இருக்கும். நீர் ஊடகத்தில் நிகழ்ற ரசாயன தாக்கங்கள் தான் அமில மூலங்களை இனங்காடக்கூடியதாக இவற்ற கொள்கை இருக்கும். ஆகவே கொஞ்சம் விரிவான கொள்கையை முன்மொழிஞ்சு வந்து இதை விட கொஞ்சம் விரிவான கொள்கையை முன்மொழிஞ்சு இவர்களும் வந்து என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட இவற்ற கொள்கையை ஒத்ததால் H+ என்பது புரோத்தன். சரி, H+ என்பது புரோத்தன், ஐதரசன் என்ற அயன் தானே புரோத்தன். ஐதரசன் என்ற ஐதரசன் ஒரே ஒரு புரோத்தன் கருவில இருக்கு, வெளியில ஒரு இலத்திரன் இருக்கு, அது இழந்ததுன்னா புரோத்தன் தான். அப்ப ஐதரசன் பிளஸ் வந்து ஒரு புரோத்தன். அப்ப புரோன்ஸ்டட் லோரி கொள்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கான்னு சொன்னால் ரசாயன தாக்கங்களின் போது புரோத்தனை வழங்குபவை இவர் H+ என்று சொல்லவே புரோத்தன் என்று சொல்லி புரோத்தனை வழங்குபவை அமிலங்கள் என்று சொல்லிடுவோம். அவற்ற கருத்துக்கு வேற கருத்துக்கு என்ன வித்தியாசம்? அவர் சொன்ன அதே கூறத்தான் இவையும் சொல்லிடுவோம். ஆனா இவை என்ன சொல்லினா புரோத்தன் என்று சொல்லிடுவோம். அவர் வந்து ஐதரசன் என்று சொல்லிருக்கார். ஆனால் அடுத்ததே அவை OH- பற்றி கதைக்கல, புரோத்தன்களை ஏற்றுக்கொள்ளுபவை மூலங்கள் என்று சொல்லிப்போம். அப்ப இதே தாக்கத்தில HCl வந்து புரோத்தனை வழங்குறதால அமிலமாக இருக்க நீர் வந்து இந்த புரோத்தனை வாங்குறதால மூலமாக இருக்கும். இப்ப புரோன்ஸ்டட் கொள்கையின்படி அல்லது புரோன்ஸ்டட் லௌரி கொள்கையின்படி ரசாயன தாக்கங்களின் போது புரோத்தனை வழங்குபவை அமிலங்கள் புரோத்தனை வாங்குபவை மூலங்கள். நான் அன்றைக்கும் இது ஒரு சந்தர்ப்பத்தை எழுதியிருந்தால் அமோனியாவுக்கும் HClக்குமான தாக்கத்துல அமோனியாவுக்கும் HClக்குமான தாக்கத்துல அமோனியம் குளோரைட் வெண் தூமம் வரும் சொல்லிட்டு அது வந்து வெள்ளை நிற பொடியாக வரும் திண்மம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சரியா, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தன்ற புரோத்தனை NH3க்கு வழங்கி இருக்கு. ஆகவே இது அமிலம், HCl வந்து இந்த இடத்துல அமிலமா தொழிற்படும். இங்க நீர் ஊடகம் இல்லை, பாருங்க ரெண்டு வாயுக்கள் ஆகிய ஒரு திண்மம் தான் வருது. அமோனியா என்ன செய்தனா அந்த புரோத்தனை வாங்கி இருக்கு. ஆகவே இல்ல மூலம் அமோனியா வந்து மூலம், சரியா? புரோத்தனை வழங்குபவை அமிலங்கள் என்று சொல்லியும் புரோத்தனை வாங்குபவை மூலங்கள் என்று சொல்லியும் புரோன்ஸ்டட் லோரி கொள்கை வந்து அமில மூல கொள்கையை குறிப்பிட்டிருக்கு. இணைந்த கொள்கையில ஊடகம் வரையறுக்கப்படாததால நீர் ஊடகத்திலையும் பயன்படுத்தலாம், வேறு ஊடகத்திலையும் இதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்ப ஆர்னியஸ் இந்த கொள்கையின்படி அமோனியா மூலமாகவும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அமிலமாகவும் அந்த தாக்கத்துல வந்து தொழிற்பட்டிருக்கு. இதே போல நீங்கள் புற படிப்பீங்க சோடியத்துக்கும் அமோனியா நீருக்குமான தாக்கத்துல முந்தியில கேள்விப்படும் OH NaOH-ம் H2 வாயுவும் விடுவிக்கப்படும். NaOH-ம் H2 வாயுவும் விடுவிக்கப்படும். அப்ப இதுல நீர் வந்து என்ன செய்யணும், தண்ட புரோத்தனை வழங்கி இருக்காகவே இதுல நீர் வந்து அமிலமாக தொழிற்பட்டிருக்கு. நீர் அமிலமாக தொழிற்பட்டிருக்கு. உலோகங்கள் அமில நீர்க்கரசல்ல இருக்கிற ஐதரசனை தாழ்த்தி என்ன செய்யும், H2 வாயு அப்படி இருக்கு. அப்ப இதுல நீர் வந்து புரோத்தனை வழங்கி இருக்கிறதால நீர் வந்து அமிலம், நீர் புரோத்தனை வழங்கி இருக்கிறதால நீர் வந்து அமிலமாக தொழிற்படும்.
அப்ப இங்க பாருங்க இதுல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நீர் வந்து மூலம்னு சொல்லிங்க நீர் நீர் மூலமாக தொழிற்படுதுன்னு சொல்லியிருக்கு இந்த தாகத்துல நீர் மூலமாக தொழிற்படும் இந்த தாகத்துல நீர் அமிலமாக தொழிற்படும் ஆனால் நீர் வந்து நடுநிலை சரிதா நீரின் ரசாயன இயல்பு வந்து நடுநிலை இது அமிலமாகவும் தொழிற்படலாம் மூலமாகவும் தொழிற்படலாம் இதை நாங்கள் என்ன சொல்லிக்கொள்ள இரட்டை வகிபாவம் உடையவை என்று சொல்லிக்கொள்ள இரட்டை வகிபாகம் உடையவை இரட்டை வகிபாகம் சொன்னால் கிட்டத்தட்ட இதை ஈரியல்வு என்ற கேட்டகரியில சொல்லியிருக்கான் ஈரியல்வு நடத்தை உடையது என்று சொல்லியிருக்கான் ஆனால் ஈரியல்வு உலோகங்கள் என்ற அந்த விஷயம் அல்ல ஈரியல்வு நடத்தை உடையவை என்று சொன்னது என்னென்றால் அமிலமாகவும் நடந்து கொள்ளக்கூடியவை மூலமாகவும் நடந்து கொள்ளக்கூடியவை அப்ப இரட்டை வகிபாகம் உடையவை உதாரணத்துக்கு எங்களோட ஸ்கூல்ல இருக்க ஒரு டீச்சரை எடுத்துக்கொண்டால் அவர் வந்து பாடசாலையில வந்து மாணவர்களுக்கு கற்பிக்கிறார் அதனாலே அவர் ஆசிரியர் அவர் சில நேரத்துல யூனிவர்சிட்டியில போய் தன்னுடைய அடுத்த படிப்புக்காக அவர் வந்து இன்னொருத்தில படிக்கிறார் பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு மாணவன் அவர் நாங்களுடன் சொல்ல பல்கலைக்கழக மாணவன் அப்படின்னு அவரை அங்க வந்து அடையாளப்படுத்துகிறார் அவருக்கு அங்கே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் பல்கலைக்கழக மாணவர் என்ற ஒரு பெயர்ல அவர் அங்கே அழைக்கப்படுவார் அதே நபர் வந்து பாடசாலையில வந்து என்ன செய்யணும் இந்த பாடசாலையின் ஆசிரியர் என்று அழைக்கப்படுவார் ஒரு ஆள் தான் அது இங்க இருந்தவர் அதே ஆள் தான் அங்க போயிருக்கார் அந்த இடத்துல அவர் என்ன செய்யறார் ஏதோ லேர்ன் பண்றார் ஆகவே அவர் அங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இடத்துல அவர் என்ன செய்யறார் பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறார் ஆகவே அவர் ஆசிரியர் ஆனால் அவருக்கு என்ற ஒரு தனி இயல்பு இருக்குன்னு தானே அவர் யார் என்று சொல்லி அது மாதிரி சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப இந்த நீரும் மூலமாகவும் நடந்து கொண்டது அமிலமாகவும் நடந்து இதை நாங்கள் இரட்டை வகிபாகம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அப்ப நீர் அமிலமும் மூலமும் நடுநிலை ஒன்று கேட்டா நீர் நடுநிலை அப்ப வேந்தன் நிற்கிறோம் அமிலம்னு சொல்றோமா இல்ல மூலம்னு சொல்றோம்னா அதுக்கு அப்படி ஆற்றல் இருக்கு அமிலமா நடந்து கொள்ற ஆற்றலும் மூலமா நடந்து கொள்ற ஆற்றலும் இருக்கு சரிதா அடுத்தது வந்து லூயின் அமில மூல கொள்கை இது நீங்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரியில கேள்விப்பட்டிருக்கீங்க லூயி வந்து இந்த ரெண்டு பேர்ல இருந்து மாறுபட்ட விதமாக அமில மூல கொள்கை ஏன்னா இவர்களுடைய கொள்கையில புரோத்தன் வரையறுக்கப்பட்டிருக்க புரோத்தன் இல்லாத சந்தர்ப்பத்தில் அமில மூலங்களை இனங்காண்பது என்பது பொருத்தப்பாடற்றதாக இருக்கு அவ லூயின் அமில மூல கொள்கை வந்து தனிச்சோடி இலத்திரன்களோடு சம்பந்தப்படுது லூயினுடைய அமில மூல கொள்கை தனிச்சோடி இலத்திரன்களோடு தொடர்பட்டது இப்ப அவர் சொல்ல வார விஷயம் என்னன்னு சொன்னால் தனிச்சோடி இலத்திரன்களை வழங்குபவை நீர் தனிச்சோடி இலத்திரனை வழங்கு தனிச்சோடி இலத்திரன்களை வழங்குபவை மூலங்கள் அப்படின்னு தனிச்சோடி இலத்திரங்களை வாங்குபவை அமிலங்கள் என்று சொல்லி லூயின் அமில மூல கொள்கை சொல்லுங்க அமோனியா அமோனியா HCl இருக்கிற H பிளஸ் வாங்கினா தன்னை தனிச்சோடி என்ன செய்து குறுக்கு அப்படி கொடுத்துதான் இன்னைக்கு NHO பிளஸ் வருது ஆகவே அமோனியா மூலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் இருக்கிற H பிளஸ் தனிச்சோடிய வாங்குது ஆகவே அமிலம் அப்ப இங்க ஹைட்ரஜன் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க பிசிஎல் த்ரீ என்று சொல்லி ஒரு சேர்வனை அவங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன் இலத்திரன் பெற்றாக்குறையுடையது தள முக்கோண வடிவம் இதுல இருக்கிற நான்கு அணுக்களும் ஒரே தளத்துல இருக்கும்னு சொல்லி இதற்கு தனிச்சோடிய வழங்கக்கூடிய என்சிஎல் த்ரீ தனிச்சோடிய வழங்கி ஈதல் பிணைப்பின் மூலமாக ஒரு சேர்வையை தோற்றுவிக்கலாம் என்சிஎல் த்ரீ வந்து பிசிஎல் த்ரீக்கு தன் தனிச்சோடியை கொடுத்து இதுக்கிடையில ஒரு பங்கிட்டு வல பிணைப்பு உருவாகிறார் அப்ப இங்க ஹைட்ரஜனும் இல்லை ஒன்றும் இல்லை அப்ப ஆர்னியஸின் அமில மூல கொள்கையை பயன்படுத்தி அது என்ன சொன்னா நீர் ஊடகம் இல்லை புரோன்ஸ்டட் குளோரின் அமில மூல கொள்கையை பயன்படுத்தி அது என்ன புரோத்தன் இல்லை அப்ப இதுல இது அமிலமாக நடந்து கொள்ளுதா மூலமாக நடந்து கொள்ளுதான்னு சொல்றவன்ட்டார் லூயின் அமில மூல கொள்கை பயன்படுத்தலாமே தனிச்சோடி இலத்திரன் பங்களிப்பு செய்யும் தனிச்சோடி இலத்திரங்களை இந்த என்சிஎல் த்ரீ வழங்குவதால
இது மூலமாகவும் ப்ளூயின் மூலமாகவும் இது வாங்குறதால லூயின் அமிலமாகவும் இருக்கு. இங்க பாருங்க இலத்ரன் பற்றாக்குறையுடைய சேர்வுகள் லூயின் அமிலங்களாக தொழிற்படும். இலத்ரன் பற்றாக்குறையுடைய சேர்வுகள் லூயின் அமிலங்களாக தொழிற்படும் சொல்லி படிச்சிருக்கீங்க இல்லையா? அப்ப ரசாயன தாக்கங்களின் போது எப்போதும் இலத்ரன் சம்பந்தப்பட்டிருக்கும். ஒரு ரசாயன தாக்கத்துல பிணைப்பு உடைகிறது நடக்கும், பிணைப்பு உருவாகிறது நடக்கும். அப்ப இலத்ரன் சம்பந்தப்படாத ரசாயன தாக்கமே இல்லை. இலத்ரன் சம்பந்தப்பட்டிருக்கிறதால எல்லா ரசாயன தாக்கங்களையும் அமில மூலம் நடத்திய நாங்கள் தனிச்சோடி இலத்திரங்களை அடிப்படையாக கொண்டு குறிப்பிடலாம். அது நீர்க்கரசல்ல நடக்கிற தாக்கத்துக்கு இது பொருந்தும். இது நீர்க்கரசல்ல நடக்கிற தாக்கம் தான். இதுல நீர் வந்து தனிச்சோடியை வழங்குறதால லூயின் அமில மூல கொள்கையின்படி நீர் மூலமா தொழிற்படும். இதுல பாருங்க எல்லாம் வாயு NH3ல இருக்கிற நைதரசன் தன் தனிச்சோடியை வழங்குறதால லூயின் மூலம், இது லூயின் அமிலம். அப்ப லூயின் அமில மூல கொள்கை நீர்க்கரசலையும் பயன்படுத்தப்படலாம், வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்தப்படலாம். ஆகவே இந்த மூன்று கொள்கைகளிலும் பரந்த வீச்சுடைய கொள்கையாக நாங்கள் லூயின் அமில மூல கொள்கையை வந்து முன்மொழியலாம். பரந்த வீச்சுடைய கொள்கையாக லூயின் அமில மூல கொள்கையை வந்து குறிப்பிடலாம். சரி, அமில மூல கொள்கைகள் அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் ரசாயன பதார்த்தங்களை உபயோக இணங்க, அது நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில எடுத்து எங்களுடைய அனுபவத்துல இன்ன என்ன அமிலங்கள் இன்ன என்ன காரங்கள் இருந்தாலும் அதை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த கொள்கைகள் எங்களுக்கு பெரிதும் உண்டாகும். நான் எது படிப்பிச்சுருக்கும் போது ஜாயின் பண்ண கொள்கை படிப்பிக்க வந்துட்டேன். சரி, மூன்று பேருடைய அமில மூல கொள்கைகளை அறிமுகப்படுத்தியிருந்தான். யார் யார்? லூயின்டா. ஓ, லூயின்டா. மற்றது ஆர்னியஸ். ஆர்னியஸ். மற்றது மற்றது ரெண்டு பேர் சிறந்தது. முதல்வர்களுக்காக அந்த பேர் கேள்விப்படாட்டா, உண்டைக்குப்பட அன்று கேள்விப்பட நிற்காது. சரி, முதலாவது ஆர்னியஸ் தொடர்ச்சியா பார்த்துருந்தீங்கன்னா குழப்பம் இருக்காது. ஆர்னியஸ். ரெண்டாவது புரோன்ஸ்டட் லோரி அல்லது லோரி புரோன்ஸ்டட் என்னவா இருந்தால். அடுத்தது லூயி. லூயின் சொல்லு உங்களுக்கு ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிறதால அதோட ஞாபகத்தில் நினைக்கும். அப்படிதான் ஆர்னியஸ் பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாலே அது கொஞ்சம் இதுல ஞாபகம் இருக்கு. புரோன்ஸ்டட் புரோத்தன் என்றதை ஞாபகத்தில் வச்சிருந்தீங்க என்றால் அவற்ற கொள்கையில புரோத்தன் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. புரோன்ஸ்டட் கொள்கையில வந்து புரோத்தன் என்ற ஒரு கருத்து தான் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆகவே அதை நீங்கள் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓ, ஆர்னியஸ் அமில மூல கொள்கை என்ன சொல்லுது? அமிலங்கள் H+ அயனை வெளியிடுவது.
எங்க வச்சு முடிவிக்கும் நீர் கரைசல் சொல்லும் நீர் கரைசல் நிலை ஓ நீர் கரைசல் நிலையில எச் பிளஸ் ஹைட்ரோனியம் அயன்களை விடுவிப்பவை அயன்களை விடுவிப்பவை மூலங்கள் சரியா காரங்கள் இவற்றை சொல்லு காரமா மூலம் என்ற சொல்லு இப்ப ரிசோர்ஸ்ல போட்டிருக்காங்களா ஆனாலும் இவர் முதல் சொல்லும் போது காரங்கள் என்று சொல்லுதான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்தது என்ன ரெண்டாவது ஒழுங்கு யாருடையது கொள்கையில புரோத்ரன் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படித்தானே ஆசிரியர்கள் என்னவாம் என்ன சொல்லிடும் மேடா வார்னியஸ் இந்த கொள்கையில புரோத்தனை வழங்கு எச் பிளஸ் வழங்குறது அமிலம் என்ன புரோன்ஸ்டன் கொள்கையில அது மூலம் என்று சொல்ல இல்லாம இல்லத்தானே அமிலம் அமிலம் தான் அப்ப புரோத்தன் எச் பிளஸ் ரெண்டும் ஒன்றுதான் அப்ப புரோன்ஸ்டன் இந்த கொள்கையிலே புரோத்தனை வழங்குபவை மூலம் ஆனால் இவர் ஓஹெச் மைனஸ் பற்றி கதை கேள்வி புரோத்தன்களை ஏற்றுக்கொள்பவை சாரி புரோத்தனை வழங்குபவை அமிலங்கள் என்றும் புரோத்தன்களை ஏற்றுக்கொள்பவை மூலங்கள் என்று சொல்லி சொல்ற லூயி இப்ப லூயி வந்து தனிச்சோடி இலக்ட்ரான் லூயி ஸ்ட்ரக்சர் அப்படி இப்படி எல்லாம் காய்ச்சிருக்கீங்களே லூயி என்றா எல்லாருக்கும் ஞாபகம் பாருது தனிச்சோடி இலக்ட்ரான்கள் இந்த தனிச்சோடி இலக்ட்ரான்களை வந்து வழங்குபவை மூலங்கள் என்றும் வாங்குபவை அமிலங்கள் என்று சொல்லி லூயி இந்த கொள்கை சொல்லுது சரியா இப்ப பாருங்க அமிலங்கள்கிட்ட இயல்புகள் அமிலங்கள் புளிப்பு சுவையுடையவை சரியா தேசி புளி வினாக்கிரி தக்காளி பழம் இந்த மாதிரியான உணவுகளில் வந்து புளி புளிப்பு சுவை இருக்கு அதுல அமிலங்கள் இருக்குன்னு நாங்கள் சொல்லிக்கொள்வோம் சரியா வினாக்கிரியில இருக்கிற அமிலம் வந்து அசெட்டிக் அமிலம் சரியா எலும்பிச்சம்பழத்துல வந்து சித்ரிக் அமிலம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு சித்ரிக் அமிலம் தோடம்பழச்சாறுல வந்து அஸ்கோபிக் அமிலம் இருக்குன்னு சொல்லி சிட்டரும் இருக்குதானே அது ஃபோமிக் அமிலம் அப்ப இதுகள் எல்லாம் வந்து புளிப்பு சுவை இருக்கு எங்கள உதரச்சாறு இருக்குதானே உதரச்சாறுல ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருக்கு நான் நினைக்கிறேன் பெப்சினோயன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நொதியத்தை தொழிற்பட வைக்கிறதுக்காகவும் அமிலம் தேவைப்படுது அங்க வந்து எச்சியல் வந்து சுரக்கப்படுது ஒரு நாளுக்கு எங்களுடைய இழைப்பையில சுரக்கப்படுகிற எச்சியல் இந்த கனவுளவு வந்து 1.2 லிட்டர் தொடக்கம் 1.5 லிட்டராக ரிசோர்ஸ் புக்ல போடப்பட்டிருக்கு நாங்கள் குடிக்கிற தண்ணியை விட சுரக்கிற எச்சியலின் அளவு கூட போடப்படுது பேசாம ஒரு பைப்பை வச்சு லேப்ல விட்டு விட்டால் ஆளாளுக்கு 13 பேர்ல இருந்து இவ்வளவு பேரு பாடசாலையை ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் மயமாகும் எங்களோட உதரச்சாறுல ஒரு நாளைக்கு 1.2 லிட்டர் தொடக்கம் 1.5 லிட்டர் வரை ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரக்கப்படுது அப்போ இந்த அமிலங்களுக்கு நாங்கள் இனங்காண்டதுக்கு சில காட்டிகள் இருக்கு எல்லா அமிலங்களையும் வாயில வச்சு புளிக்குது ஒண்ணு பாக்கலாது பாசிச்சாயத்தால் பொதுவாக அமில மூலங்களை இனங்காண்பதற்காக நாங்கள் பயன்படுத்துகிறது நீங்கள் சின்ன வயதுல இருந்து படித்தது போல அம்மா நீ சிவப்பு படிச்சிருக்கீங்கள் உலகத்துல உள்ள எல்லாரும் சொல்லி கொடுப்பார் அமிலம் நீல பாசிச்சாயத்தாலை சிவப்பாக மாற்றும் அமிலம் நீல பாசிச்சாயத்தாலை சிவப்பாக மாற்றும் அதே போல வினோப்தலின் காட்டிக்கு அமில ஊடகத்துல நிறம் இல்லை ஆனால் மூல ஊடகத்துல இளஞ்சிவப்பு நிறம் நீங்கள் நியமிப்பு படிக்கும் போது பார்த்திருப்பேன் மெதைல் செம்மஞ்சள் காட்டியோட அமிலம் வந்து செந்நிறத்தை கொடுக்கும் இப்ப ரிசோர்ஸ்ல செம்மஞ்சள் என்று போட்டிருக்கான் செந்நிறம் செந்நிறம் சிவப்பு சான்றோர் நிறமாக இருக்கும் தாக்க வீத தொடர்ல தாக்க விதக்கூடிய உலோகங்கள் ஐதரசனுக்கு மேலே இருக்கிற உலோகங்கள் வந்து அமில நீர் கரைசல் என்ன செய்யும் ஐதரசன் வாயு இடம்பெயர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்ப இந்த மக்னீசியம் சட்டன் எஃபி போன்ற உலோகங்கள் எல்லாம் அமில நீருக்குள்ள இடும்போது இந்த அமிலத்துல இருக்கிற எச் பிளஸை தாழ்த்தி தாங்கள் வந்து என்ன செய்யப்படினால் ஒற்றியிட்ட
அமிலங்கள் மூலங்களுக்கு இயல்பு. அப்போ உங்களுக்கு அமில மூல கொள்கையும் அமிலங்கள்ண்டா என்ன மூலங்கள் என்றா என்ன அமிலங்களுடைய இயல்புகள் அமிலங்களுக்கான சோதனைகள் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியும். நாங்கள் பொதுவாக ஆய்வு கூடத்துல பார்க்கிற அமிலங்கள்கிட்ட வகைகள் சரிதா, நாங்கள் பொதுவாக ஆய்வு கூடத்துல பார்க்கிற அமிலங்கள்கிட்ட வகைகள். இப்ப சில அமிலங்கள் இருக்குது வந்து இப்படி எச்சியல் போன்ற அமிலங்கள், சிலது இருக்கு H2SO4 போன்ற அமிலங்கள், சிலது H3PO4 போன்ற அமிலங்கள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹைட்ரஜன் தான் உடைஞ்சு ஒரு புரோட்டனை விடுவிக்கும். ஆனால் இங்க வந்து ரெண்டு OH பிணைப்பு உடைகிறதால ரெண்டு புரோட்டன் வந்து விடுவிக்கப்படும். இங்க மூன்று OH பிணைப்பு உடையிறதால மூன்று H3O+ அயன்கள் விடுவிக்கப்படும். நாங்கள் புரோட்டன் என்று சொல்றோம், நான் சொல்லிக்கிறேன் H+ நாங்கள் புரோட்டன் என்று சொல்றாங்க. இது வந்து ஒரு புரோட்டனை கொண்டிருக்கிறால ஒரு புரோட்ரிக் அமிலம் அப்படி சொல்றது, மோனோப்ரோட்ரிக் ஆசிட். இங்க ரெண்டு புரோட்டன் இருக்கிறதால இது புரோட்ரிக் ஆசிட், இதுல மூன்று இருக்கிறதால மூ புரோட்ரிக் ஆசிட். புரோட்டன் எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு இந்த அமிலங்களை நாங்கள் மூன்று வகையாக படுத்தலாம். இது இன்னொரு மாதிரியும் வகைப்படுத்தப்படும் என்னன்னு சொன்னால், இது அமிலம்தான், இந்த அமிலத்தின் ஒரு மூல், இந்த அமிலத்தின் ஒரு மூல் காரத்தை நடுநிலையாக்கும், அதாவது ஒரு மூல் மூலத்தை நடுநிலையாக்கும். அதனால இவரை ஒரு மூல அமிலம் என்று நாங்கள் பெயர் வச்சுக்கிறோம். அதாவது ஒரு புரோத்ரிக் அமிலத்துக்கு காரத்தோட இருக்கிற தாக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு மூலத்தோட தாக்கம், ஒரு மூல் மூலத்தோட தாக்குறதால ஒரு மூல அமிலம். அதே போல H2SO4 கருதினீங்கள் என்று சொன்னால் இதின் ஒரு மூல் ரெண்டு மூல OH- நடுநிலையாக்கும், அப்ப ரெண்டு மூலம். ஆகவே இது மூல அமிலம். அதே போல H3PO4 வந்து மூன்று மடங்கு OH- என்ன செய்ய போற நியூக்ளியஸ், இந்த ஒரு மூல் இந்த மூன்று மடங்கு, அதனால இதை நாங்கள் மூ அமில மூலம் என்று சொல்றோம்.